வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் விஸ்வா. இன்னைக்கு என்ன சம்பவத்தோடங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. சாட்டர்டேவே இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பெஷலா ஆக்குற விதமா சாட்டர்டே சம்பவம் வந்து ஒரு புது ஷோ வந்து நாங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சாட்டர்டே சம்பவத்துல நல்ல பூஜை போட்டு ஆரம்பிக்கணும், மங்களகரமா வந்து ஒருத்தங்களை வச்சு ஆரம்பிக்கலான்னு இருக்கான். த கிரேட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். அக்கா சும்மா யூடியூப்ல உள்ள அப்படி சைடு வந்து போனாலே காண்ட்ர வச்சுன்னு சொல்லலாம். இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டு அப்படியே தெரிக்க விடுவாங்கன்னு சொல்லலாம். எஃபியில அக்கா அப்படி லைட்டா அப்படி உரசிட்டு போனா எஃபிய பத்திக்குன்னு கூட சொல்லலாங்க. இப்ப பாடுறா எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு சொல்லும் போதையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா. லேடி சூப்பர் ஸ்டார்ல லேடி சூப்பர் ஸ்டார்லாம் இப்ப வந்தவங்க, அவங்கள பத்திலாம் நான் பேசவே இல்லை. The great personality, நம்ம தளபதி விஜய் கூட கூட அவங்க மூவிலாம் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி தான் என்னோட கனவு கண்ணின்னு கூட சொல்லலாம். Oh my God, shy coming, வனிதா விஜயகுமார். என் கனவு கண்ணி யாரும் சைட் அடிக்காதீங்க, ஏன்னா என்னுள் இருக்கும் என்ன விளக்காக உன்னுள் இருக்கும் உனது பாதியாக நான், அப்படி ஒரு கவிதையை வந்து அவங்களுக்காக மட்டுமே வச்சிருக்கேங்க. அவங்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் நேரில் பார்க்க மாட்டோமா, இந்த கவிதையை சொல்ல மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கேங்க. தமிழ்நாடு பாய்ஸ், ஷீ இஸ் மைன், ஸ்ட்ரிக்ட்லி மைன். ஓகே, வேற கூட்டு போங்கடா, கோபத்தில் போட்டு போற. எங்க அக்கா லாஸ்ட்டாக போட்டேன் என் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு அக்கான்னு சொன்னா கேவலமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஓகே, என்னோட அழகு தேவதை லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா விழுந்துட்டு இருப்பீங்க. அழகென்றால் அவள் தானா அப்படின்ட்டு அவங்க போட்ட போஸ்ட் அந்த அடி அந்த பாப் கட்டிங். ஓ மை காட், வாட் அ பியூட்டி. Oh my God! கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கனவு கண்ணி அதாவது என் தேவதை போட்ட ஒரு போஸ்டை பார்த்தீங்கன்னா ஏலாய் ஏலாய் அந்த மாதிரி வந்து ஒரு அப்படியே வெஸ்டர்ன் காஸ்டியூம்ல அப்படியே மின்றாங்க. ஒரு பார்பி டாலே தோத்துறோம்னா பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்க ஒருத்துங்க. ஆனால் ஏன் இவங்கள யாருமே மேரேஜ் பண்ணிக்கல? மேரேஜ் வந்து அக்கா கரெக்டாக தான் பண்ணுறாங்க, ஆனால் அக்காவை கல்யாணம் பண்ண வரவங்க கரெக்டாக இருக்க மாட்டுறாங்க. என்ன நடக்குது? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்ட்டு அந்த பாட்டியே வந்து நானு பாத்ரூம் ஃபுல்லாக எழுதி வைக்கிற அளவுக்கு அந்த சாரியில் அவங்க அப்படியே மின்றாங்க. ஒரு அப்படியே அந்த கண்ணில் இருக்க ஃபயராக இருக்கட்டும், அந்த உட்காந்துட்டு இருக்க ஸ்டைலாக இருக்கட்டும், இதெல்லாம் யாருக்காக? யாருக்காக? அவங்களுக்காக ஆர்மி பேஜஸ் வச்சிட்ருக்க என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்காக. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீ ஆன்டி வேறு என்னடா சில பேர் கொந்தளிச்சா கண்டிப்பாக கிடையாது. இவங்கள ஆன்டி லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் யாருமே சேர்க்கவே கூடாதுங்க, ஏன்னா இது என்னோட கனவு கண்ணி. இது எல்லாத்துக்கும் மேல லாஸ்டா ஒரு போஸ்ட் மட்டும் என்ன ரொம்பவே கவர்ந்ததுன்னு கூட சொல்லாங்க. அதாவது என்னன்னா கடல் கண்ணி போஸ்ட்ல அக்கா கொடுத்துருக்க ஒரு போஸ்ட் வந்து பட்டி தொட்டி அப்படியே கலப்புதுன்னு கூட சொல்லலாம். அந்த போஸ்டை பார்த்துட்டு அக்காவுக்கு சுமார் 1 மில்லியன் ப்ரப்போசல் வந்திருக்குன்னு மீடியா வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க, நான் எதுவும் சொல்லலைங்க. இந்த மாதிரி கனவு கண்ணிகளை வந்து தேடி தேடி லவ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் டேக் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சென்சேஷனல் ஆக்டர் ஆக்ட்ரஸை பற்றி அப்டேட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் விஜய் விஸ்வா. என்ன வந்தார், எங்கேருந்தோ ஹீரோ மாதிரி வந்தார், என்னை பார்த்தாரு, போட்டை அடிக்க ஆரம்பிச்சார், கேட்கறது காலையில் நினச்சி அடிக்க ஆரம்பிச்சார். என்ன நினச்சாரோ யாருக்கு தெரியும், அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு.